ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயப் ஸ்டுடியோ. நான் பூபாலன் முனுசாமி, இது கவிதை படகு. நாட்படு தேரலோட 10வது பாடலை நேற்று கவிஞர் வைரமுத்து அவர்கள் ட்விட்டரில் அப்லோட் பண்ணியிருந்தார். அந்த பாடலோட பெயர் நாளை ஒரு பூ மலரும். இந்த பாடல் ஒரு பூவோட பயணத்தை குறிக்கிற பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். இந்த பாடல் வரிகளை படிக்கும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பினை கவிஞர் வைரமுத்து அவர்கள் சிறப்பாகவே பூர்த்தி செய்துள்ளார் அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். இதோ அந்த படைப்பின் கவிதை வரிகள். நாளை ஒரு பூ மலரும், நாலு திசை வாசம் வரும், சார்ந்துள்ள சூழலுக்கு சௌந்தரிய லகரி தரும். லகரின்றது வந்து ரெண்டு மீனிங் இருக்கு, ஒன்று பேரலை, மற்றொன்று வந்து மயக்கம் தரும் பொருள். இதுல வந்து மயக்கம் தரும் பொருள் என்பதை தான் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார். தாவரங்கள் கைத்தட்டும் தாய்ச்செடிக்கு கொண்டாட்டும், விண்மீன் போன்றதொரு மண்மீன் நான் என்று, விண்மீன் போன்றதொரு மண்மீன் நான் என்று வான்வெளியை பார்த்து வண்ணமலர் கண்ணடிக்கும். அழியும் பொருளோடு அழியாத பேரழகு சேர்ந்த விதம் எங்கனமோ தெய்வங்கள் உரையாடும். அழியும் பொருளோடு அழியாத பேரழகு சேர்ந்த விதம் எங்கனமோ தெய்வங்கள் உரையாடும். சாயம் போன வாழ்வோடு சட்டென்று நிறமூட்டும், சாயம் போன வாழ்வோடு சட்டென்று நிறமூட்டும். காற்றினை துவைத்து காய வைத்து மனமூட்டும், காற்றினை துவைத்து காய வைத்து மனமூட்டும். வரிவண்டு பசியார வாவென்று தேனூட்டும், வரிவண்டு பசியார வாவென்று தேனூட்டும். உண்டாடிய களைப்பார உள்வீட்டில் மஞ்சமிடும், உண்டாடிய களைப்பார உள்வீட்டில் மஞ்சமிடும். குலமகளின் குழல் சேர்ந்தால் குழம்பளக்கும் பொருளாகும், பூக்கூடை சேர்ந்தாலோ பூக்காரி உணவாகும். குலமகளின் குழல் சேர்ந்தால் குழம்பளர்க்கும் பொருளாகும், பூக்கூடை சேர்ந்தாலோ பூக்காரி உணவாகும். சந்நிதி சேர்ந்தாலும் சாமிக்கு வரமாகும், சந்நிதி சேர்ந்தாலும் சாமிக்கு வரமாகும். சருகாய் போனாலும் பூமிக்கு உரமாகும், சருகாய் போனாலும் பூமிக்கு உரமாகும். மனம் கொள்ளும் மேடையிலே மங்களத்தின் மனமாகும், மனங்கொள்ளும் மேடையிலே மங்களத்தின் மனமாகும். படமாகும் வேலையிலோ படைக்கின்ற சரமாகும், படமாகும் வேலையிலோ படைக்கின்ற சரமாகும். சின்னஞ்சிறு பூவோடு என்னென்ன பெருவாழ்வு, சின்னஞ்சிறு பூவோடு என்னென்ன பெருவாழ்வு. நூற்றாண்டு வாழ்வோடு நமக்குண்டா பூவாழ்வு, நூற்றாண்டு வாழ்வோடு நமக்குண்டா பூவாழ்வு அப்படின்ற கேள்விகளோட கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த பதிவை முடிக்கிறாரு. இந்த வரிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நன்றி.